Hello everyone, welcome to Akash Cloud. In this video, we will talk about PowerShell. So, PowerShell is a basic definition. Okay. PowerShell. PowerShell is a scripting language. So, in the scripting language, Microsoft. Microsoft தான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை டெலிவர் பண்ணாங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு ஈஸி டாஸ்க் ஆட்டோமேஷனுக்காகவும், அப்புறம் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ டாஸ்க் ஆட்டோமேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய ரிசோர்ஸஸில் நிறைய டாஸ்க் பண்ணுவோம். ஸோ அந்த டாஸ்கெல்லாம் ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுக்காக, ஸோ ஈஸி டாஸ்க் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸில் நமக்கு வேணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த PowerShell யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த PowerShell வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சாரி கமாண்ட் லைன் ஷெல் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா, நம்ம சிம்பிள் கமாண்ட்ஸை ரன் பண்ணி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த PowerShell-ஓட யூஸ். ஓகேவா? ஸோ இப்போது ரீசன்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் PowerShell கோரை வச்சு பார்க்கும்போது, இந்த PowerShell-ஐ மைக்ரோசாஃப்ட் மட்டும் கிடையாது, மைக்ரோசாஃப்டில் ஏன் விண்டோஸ்லேயும் நம்ம விண்டோஸ் ஓஎஸ்லேயும் நம்ம இந்த PowerShell யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மேக் ஓஎஸாக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும், அதுமாதிரி லினக்ஸ்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆகஸ்ட் 2016 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த PowerShell-ல க்ராஸ் பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மேக் ஓஎஸ்லேயும் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு PowerShell கமெண்ட்ஸும் இந்த டாஸ்க்லாம் எதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் கமெண்ட் லைன்ஸை வச்சு தான். அந்த கமெண்ட் லைன்ஸில் ஒவ்வொரு கமெண்ட் லைன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு வெர்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெர்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெர்பு சேஸ், அந்த வெர்பு வந்து நமக்கு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயில் தெளிவாக சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கெட் ப்ராசஸ்னு ஒரு கமாண்ட் லைன் இருக்குது. ஸோ இதில் வந்து வெர்ப் பார்த்தீங்கன்னா கெட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நம்மளுடைய டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி, நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணும். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பாத். இந்த ஜாயின் பாத் என்ன பண்ணால், மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை சிங்குலர் ஒன்னாக ஒரு சிங்குலராக ஜாயின் பண்ணும். அடுத்தது கனெக்ட். ஸோ கனெக்ட் உங்களுக்கே ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. ஸோ கனெக்ட் வந்து கனெக்ட் பண்ணும், PowerShell-லையும் நம்மளோட அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா PowerShell-ஓட கமெண்ட்ஸ். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஸோ கமெண்டுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் இருக்காது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியே நம்மளால் இந்த PowerShell-ஐ யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக PowerShell-ஐ பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ PowerShell-ல என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.